ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளையுமே கிராம சபை கூட்டம் வந்து நடத்த போகிறாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் என்ன மாதிரி நீங்கள் விவாதிக்கலாம், அதுக்கான கூட்டப் பொருளை பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 13 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை இதுதான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காந்தி ஜெயந்தி 2/10/2022 அன்று காலை 11 மணி அளவில் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 11 மணிக்கு உங்களுக்கான கிராம சபை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா கிராம சபை கூட்டத்திற்கான செலவு வந்து 5000 ரூபாய் உயர்த்தி ஏற்கனவே அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலும் 2/10/2022 அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளையும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடவும். கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இவ்வியக்கத்திற்கு 12/10/2022 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன நடந்துச்சோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை 12/10/2022 ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி இதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கிராம சபை கூட்டத்தில் நடக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மொத்தம் வந்து 13 பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன, கிராம ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் மற்றும் திட்டப்பணிகள் குறித்து விவாதத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் கிராம ஊராட்சிகளில் 1/4/2022 முதல் 30/9/2022 வரை என்னென்னலாம் வந்து கிராமத்திற்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான திட்டங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து விவாதிப்பாங்க. அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது வரைக்கும் இந்த கிராமத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி திட்டத்துக்கு அந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்கான்ற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது கிராம ஊராட்சியின் தணிக்கை வந்து அறிக்கை வந்து செய்வாங்க. அதுக்கடுத்து மூணாவது வந்து ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா மழைக்காலம் இருக்க போது, அதுக்காக மழைநீர் சேகரிப்பு பற்றி என்ன மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்கிறதாங்க அதை பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கொசுக்கள் மூலமும் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதத்தில் சொல்லியிருக்காங்க. அது கொசு வந்து பார்த்தா டெங்கு காய்ச்சல் பரவது வந்து பார்த்தா கொசுவை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை வந்து எடுக்க போகிறாங்க அதை பற்றின விவாதிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஐந்தாவது வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பருவமழை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை என்ன மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆறாவது ஏன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இருக்குது பாருங்கள், அதை பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து குறிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பாருங்கள், 2022-2023 ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை செப்டம்பர் 30 வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் சாத்தியமான படிகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளனு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் இது வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து முடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க, அதில் எவ்வளோ வந்து செலவாச்சு அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தா விவாதிப்பாங்க. அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா பொருள் 6 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தற்போது உள்ள பணித்தொகுப்பின் முன்னேற்றத்தினை பகிர்ந்து கொள்வது கொடுத்துருக்காங்க. அதான் ஸோ எந்த மாதிரியான பணியெலாம் வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் வந்து கொண்டு வரதா இருக்காங்க. 2021-2022 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஊராட்சிகளில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரம் கிராம சபை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறுதல் சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் இருக்குது, அது மூலமாக என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கன்றதை பற்றி விவாதிக்க வேண்டும். அதுக்கடுத்து கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் இருக்குது பாருங்கள், அது வந்து கணக்கெடுப்பு வந்து செய்யணும். கலைஞர் வீடு வழங்கும் திட்ட கணக்கெடுப்பு 2010 பின்னர் புதிய குடிசைகள் அமைத்து குடியிருப்போர் தொடர்பான கணக்கெடுப்பு பணி முடிவுற்று அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட விவரத்தை கிராம சபைக்கு தெரிவித்தல், விடுபட்ட குடிசைகள் ஏதேனும் இருப்பின் விவரம் குறித்து முறைப்படி அறிக்கை அனுப்பி இறுதி அறிக்கையினை உறுதி செய்யணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் வந்து அந்த குடிசையாக வீடு கட்டியிருக்காங்கன்னா அவங்கள வந்து கணக்கெடுத்து அவங்களுக்கு புதிய வீடு வந்து வழங்கணும், அதுக்கான ஒரு விவாதிக்கும் விவாதம் வந்து செய்வாங்க. ஸோ அதுக்கடுத்து சுகாதாரம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தூய்மை பாரத இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி விவாதம் வந்து செய்யணும். ஸோ எந்தளவுக்கு தூய்மையாக நம்ம வச்சுக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து எடுத்துரைப்பாங்க. அதுக்கடுத்து ஜல்ஜீவன் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ குடிநீர் இணைப்பு ஸ்கீம் தான்.
ஸோ யாருக்குனா குடிநீர் இணைப்பு வராமல் இருந்தால் நீங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் எடுத்து சொல்லலாம். ஏன்னா அனைத்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜல்ஜீவன் திட்டம் வந்து தொடங்கிட்டாங்க, எல்லாத்துக்குமே வீடுகளில் இலவச குடிநீர் இணைப்பு வந்து வழங்கிட்டு தான் வந்து வராங்க. ஓகே, அதுக்கடுத்து சமூகம் சார்ந்த அமைப்புகளில் நிர்வாகிகளே சுயேட்சை முறையில் மாற்றம் செய்து சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள், ஊராட்சி அலுவலக கூட்டமைப்பு, வட்டார அலுவலக கூட்டமைப்பு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை முறையில் மாற்றம் செய்கிறதுக்கான ஒரு விவாதம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பண்ணை சார்ந்த தொழில்கள் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது 13 வந்து பார்த்தா இதர பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கிராம சபையில் ஏதாச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் பெற வேண்டாம், இந்த 13 ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எதுவானாலும் சரி 13 ஆப்ஷனில் போயிட்டு அவங்க எந்த ஒன்று வேதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கிராம சபை கொடுத்துற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ வந்து பள்ளி குழு இருக்காங்க பாருங்கள், எஸ்எம்சி குழு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபையில் வந்து கலந்துக்க போகிறாங்க. பள்ளி சம்மந்தப்பட்ட அனைத்து செயல்பாடுகளையுமே அந்த கிராம சபை குழுல ஒப்புவித்து அதுக்கான விவாதம் வந்து செய்கிறதா இருக்காங்க. அதாவது உங்கள் ஊரில் ஏதாச்சும் நேராஸ்டா ஸ்கூல் இருக்குது, தொடக்கப்பள்ளி இருக்குது, இல்லை ஹையர் ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்லேருந்து எஸ்எம்சி குழு வந்து வழங்குறாங்க, அதாவது குழு வந்து வராங்க. ஸோ கிராம சபையில் கூட வந்து கலந்துக்க போகிறாங்க. அந்த ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கணும்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு கிராம சபையில் வந்து கேட்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டி வந்து தேவைப்படுது, இந்த மாதிரி பசங்க வந்து படிக்க மாட்டுறாங்க, அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா நீங்கள் போய்ட்டு தைரியமாக வந்து கேட்கலாம். ஏன்னா புதுசாக இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் எஸ்எம்சி குழு வந்து ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையுமே வந்து கலந்துக்கிறாங்க. உங்களோட பள்ளிகளை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் கேட்கணும்னா தாராளமாக போயிட்டு அந்த கிராம சபை கூட்டத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா கிராம சபை கூட்டத்தில் நிறைய பேர் போகாத மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.